நீங்க வந்து புளிச்சங்கீரை சாப்பிட்டு இருப்பீங்க, அந்த மாதிரி டேஸ்ட்ல செய்ய போறோம், வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அண்ணி இந்த விளக்கு எவ்வளவு வாங்கினீங்க? 25 ரூபாய்க்கு வாங்கின தம்பி. எத்தனை வருஷம் பண்ணீங்க? அது 33 வருஷம் 34 வருஷம் ஆயிட்டு. புளிச்சக்கீரை சாப்பிட்றீங்களா? புளிச்சக்கீரை சாப்பிட்டு இருக்கிறோம், ரொம்ப நாளாவது இப்ப சாப்பிட்டால. இப்ப சாப்பிட்டு வாங்க புளிச்சக்கீரை. புளிக்காத கீரை புளிச்சக்கீரை ஆயிடுச்சு. ஆமா ஆனந்தி, புளிக்காத கீரை வந்து புளிச்ச கீரை மாதிரியே வந்துட்டு சூப்பரா டேஸ்ட்க்கு தனக்கு நம்ம பண்ணணும். நீங்க சொல எடுக்க லேட் ஆயிட்டுனா சாரா புளிஞ்சு இது மாதிரி கீரை வேகும் போது ஊத்தி செஞ்சு பாருங்க, செமையா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து தண்டுகீரையை வந்து ஒரு வித்தியாசமான சுவையில வந்து கடையில் செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நீங்க வந்து புளிச்ச கீரை சாப்பிட்டு இருப்பீங்க, அந்த மாதிரி டேஸ்ட்ல செய்ய போறோம், வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்போ சுத்தம் பண்ணிடலாம். கீரையை வந்து புல் இல்லாமல் நல்லா சுத்தமாக எடுத்துக்கலாம். சுத்தம் பண்ணி நார்த்தேங்காய் வந்து சொலையாக உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம்னா நார்த்தங்காய் வந்து உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க சூப்பராக உரிச்சாச்சு. பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துட்டு காமிக்கிறேன். வச்சு ஊறுதா? ஆமாம், நார்த்தங்காய் உரிச்சாலே எல்லாருக்கும், சாப்பிடாதவங்களுக்கு கூட நாக்கில் வச்சு ஊறும். நார்த்தங்காய்லாம் தோல் அழுத்தமாக இருக்குது, உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரி மூணு உரமும் இந்த மாதிரி அரிஞ்சு விட்டு நம்ம உரிக்கிறப்போ ஈஸியாக உரிச்சிடலாம். நார்த்தங்க சொலையில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து பருப்பு பருப்பாக உள்ள சொலையை வந்து தனியாக எடுத்துக்கலாம். உடஞ்சன்னு பரவாயில்ல, உதுத்து தனியாக இந்த மாதிரி எடுத்துருங்க. பாருங்க முத்து முத்தா இருக்கு. பாருங்க எல்லாத்தையும் உதுத்து எடுத்துட்டு காமிக்கிறேன். கீரை சுத்தம் பண்ணியாச்சு, போய் அலசிக்கிட்டு வந்துடுறேன். கீரை சுத்தம் பண்ணியாச்சு, நார்த்தம்பழமும் சொலை எடுத்தாச்சு, பருப்பும் அலசி வச்சிருக்கோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். பாசி பருப்பை வந்து சுத்தமாக கழுவிட்டு ஊற வச்சுருக்குறோம். 4-5 வரமிளகாய் வந்து கிள்ளி எடுத்து வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், 4-5 சின்ன வெங்காயம் வந்து நீல வக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ கடையில் ரெடி பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சு கீரை கடைஞ்சிடலாம். மண்ணை விளக்கு, இந்த விளக்கு 25 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இப்போ வாங்க முடியுமா? இப்போ 100 ரூபா 100 ரூபாய் கூட இருக்கும். சத்தியம் அடுப்புல வச்சிடலாம். வாங்கி தரணும் சொல்லிருக்கோம். இதோ கவிதா பிறந்த வருஷம் வாங்கினது, நல்லா படப்படந்த சிராவெல்லாம் வைங்க, கீரை சிராவை வைங்க. அண்ணி இந்த விளக்கு எவ்வளவுக்கு வாங்கினீங்க? 25 ரூபாய்க்கு வாங்கின தம்பி. எத்தனை வருஷம் பண்ணீங்க? அது 33 வருஷம் 34 வருஷம் ஆயிட்டு. 35 வருஷம் நெருங்குது. உன் கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? எனக்கு கல்யாணம் பண்ணியா 88ல கல்யாணம். மண் சட்டி நல்லா சூடாயிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிச்சு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து எண்ணெயில் வேக விட்டுக்கலாம். கூட ஊற வச்சிருக்க பாசி பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சத்தூளை வந்து நாங்கள் காமிச்சிட்டோம் உங்கள்கிட்ட, அந்த மஞ்சத்தூள் சேர்த்துங்க. பாசி பருப்பு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாசி பருப்பு நல்லா வேகுதும், மூடி வச்சிடலாம். பருப்பு முக்கால் வயக்காடு வந்துடுச்சு, கீரை சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும், திறந்தே வச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பாசி பருப்பு கீரை எல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வெந்து வரணும்னா அதுக்கப்புறம் நார்த்தங்க சோளையை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் இஞ்சி போச்சு, நார்த்தங்க சோளை சேர்த்துக்கலாம். பார்க்கறதுக்கு செமையா இருக்குக்கா. பார்க்கறதுக்கே பட்டைய கலப்புது. கிண்டி விடுங்க, நல்லா கலந்து கிண்டி விட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கலாம். இதுக்கு வந்து குழம்பு, ரசம், மோர் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. சத்தான கீரையை தொட்டுக்கிட்டே சாப்பாடு சாப்பிடலாம். கீரை கடையில வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம். அண்ணே, புளிச்சக்கீரை சாப்பிட்டுறீங்களா? புளிச்சக்கீரை சாப்பிட்டு இருக்கிறோம், ரொம்ப நாளாவது இப்போ சாப்பிட்டால. இப்போ சாப்பிட்டு வரங்க. புளிச்சக்கீரை புளிக்காத கீரை புளிச்சக்கீரை ஆயிடுச்சு. ஆமா, சூடு நல்லா இருக்கு. ஆனந்தியா, புளிக்காத கீரை வந்து புளிச்சக்கீரை மாதிரியே வந்துட்டு சூப்பரா இருக்கு. தனக்கு நம்ம பண்ணணும். புளிச்சக்கீரை கூட அவ்வளோ வாசமாக இருக்காது. இது வந்து ஆரஞ்சு மாதிரி நல்ல மணமாக இருக்கு. சூப்பராக இருக்கு. புளிச்சக்கீரை டேஸ்ட் அப்படியே இருக்கு. இந்த கீரையை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னாக்கா சப்புன்னு இருக்கிறது மாதிரி தெரியும். இந்த மாதிரி நம்ம புளிச்சக்கீரை டேஸ்ட்ல செய்யறப்போ அந்த புளிச்சக்கீரைக்கு உள்ள சுவை அப்படியே இருக்குது. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்களும் தண்டுக்கீரை வாங்கி இந்த மாதிரி நார்த்தங்காய் சார் புளிஞ்சி அதுல நார்த்தங்க சோளை எடுத்து போட்டு நீங்க இந்த மாதிரி கடைஞ்சிங்கன்னா சூப்பரா இருக்கும். நீங்க சோளை எடுக்க லேட் ஆயிட்டுன்னா சாரா புளிஞ்சு இது மாதிரி கீரை வேகும் போது ஊத்தி செஞ்சு பாருங்க, செமையா இருக்கும். நம்ம வந்து ஒரே மாதிரி வந்து கீரையை கடைஞ்சி சாப்பிடாம இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து புளிப்பு தான் அதிகமா சேர்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி சத்தான நார்த்தாங்க சேர்த்து நம்ம வந்து கீரை கடையில செஞ்சோம்னா செமையா இருக்கும். இன்னைக்கு நாங்கள் எப்படி தண்டுக்கீரையை வச்சு புளிச்சக்கீரை சுவையில் வந்து தண்டுக்கீரை கடைஞ்சோமோ அதே மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க.